அவர்களுடைய மகிமையை தேவனுடைய பிரசனமும் முழுதுமாய் அந்த நேரத்தை நடத்த முடியும். முழுவதும் வருடத்துல தேவனை கர்த்தர் அவன் பாதி நாட்களை நாம் கடந்து வருவதற்கு மக்கள் அவன் கிருபை தந்து அந்த நாளிலும் அவருக்கு நன்றி செலுத்தவும் அவரை துதிக்கவும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நம்மளை ஜீவனோடு கொண்டு வந்தது எண்ணி தேவ நாமத்தை நாம் உயர்த்தி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. எங்கள் இயேசு வாழ எல்லாம் கூடும். எங்கள் இயேசு எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஹாலேலூயா ஹாலேலூயா. எங்களுக்காக கிரியை செய்கிறவர். நன்றி நன்றி. எங்களுக்காக எழுந்திருந்து இருக்கிறவர். நன்றி அல்லா செய்கிற தேவன். ஹாலேலூயா. அமே இந்த வருடத்துல அமே அப்ப அந்த ஆறு மாதங்களும் நாங்கள் உணர்ந்தவர்களாய் அந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லுகிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா. ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு அமீன் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில செய்ததை அனுபவமாக்கி அமேன் அப்ப அந்த வார்த்தைகளை நாங்கள் தேவ சமூகத்தில் அறிக்கையிடுகிறோம். ஹாலேலூயா. அமீன் கடந்த அமேன் அப்பா ஸ்தோத்திரம். ஆறு மாதங்களிலும் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில எவ்விதமாய் செயல்பட்டீர். எவ்விதமாய் கர்த்தனுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்து உம்முடைய அற்புதங்களுக்கு கணக்கில்லை. நீர் ஆச்சரியமானவர். அவன் எங்களுடைய வாழ்க்கையில நீர் ஆச்சரியமான கிரியைகளை நடப்பித்து வந்தீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஹாலேலூயா. ஆயிரம் பதினாயிரம் நாவுகள் இருந்தாலும் அவன் ஆறு மாதங்களிலும் இயேசு எங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்கவே முடியாது என்று சொன்னால் அவைகளின் நாவுகளினால சொல்லி உமக்கு துதிபலிகளை ஏறெடுக்க வேண்டுமானால் அமேன் அப்பா இந்த ஆராதனை எங்களுக்கு போதாது. இந்த ஒரு நாள் எங்களுக்கு போதாது. அவ்வளவு நன்மைகளை அவ்வளவு அதிசயங்களை அவ்வளவு ஆச்சரியமான கிரியைகளை கர்த்தர் எங்கள் வாழ்நாளிலே கர்த்தர் செய்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. எங்கள் வாழ்நாளிலே கர்த்தர் செய்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்கள் இயேசு எங்களை மறவாமல் நீர் நினைத்து கொண்டே இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா. நீர் எங்களை மறந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆவியானவரே உம்முடைய உள்ளங்கையில நீர் எங்களை வரைந்திருக்கிறீர். ஹாலேலூயா. ஆமென். தாயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறந்து போகவே மாட்டேன். ஏனென்றால் நான் உன்னை என் உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன். என் உள்ளங்கையில நான் உன்னை வரைந்திருக்க என் உள்ளங்கையில நான் உன்னை பொறித்திருக்க. ஹாலேலூயா. நான் உன்னை எப்படி மறப்பேன்? ஆகவே நான் உன்னை மறந்து போகவே இல்லை என்று சொல்லக்கூடிய எங்களை மறவாத ஒரு நேசரே, மாறாத ஒரு தெய்வமே, ஓ உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த ஆராதனை வேளையில உம்முடைய நாமத்தை அல்லவா நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். ஹாலேலூயா. அந்த மாறாத தேவன் எங்களை மறந்து போகாத இரட்சகருக்கு நாங்களும் மறந்து போகாமல் மறவாமல் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆவியானவரே எங்களை பரிசுத்த உள்ளத்தோடு எங்களை பரிசுத்தம் உள்ள தேவனை நாங்கள் தொழுது கொள்ளக்கூடிய ஒரு கிருபை, ஒரு பாக்கியம், ஒரு சாக்கியம், ஆமென், ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஹாலேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் ஆவியாயிருக்கிற தேவனை நாங்கள் தொழுது கொள்ள இந்த ஆராதனை வழியில ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஓ உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரே, ஓ உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இயேசுவின் நாமத்துல எங்களுடைய வாழ்க்கையில மட்டுமல்ல ஆமென் அப்பா, யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில எல்லாம் எங்கள் இயேசு ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இயேசுவின் நாமத்துல ஒரு விடுதலை நடக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இயேசுவின் நாமத்துல சகலமும் மாறி போகிறதற்காக
உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மாற்றங்களை உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் இயேசுவின் நாமத்தை நாங்கள் சொல்ல சொல்ல ஆமென் எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய அனுபவத்தை, ஒரு புதிய மாற்றத்தை, ஓ உமக்கு நன்றி, ஒரு புதிய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை ஆமென் கர்த்தர் நீர் கட்டளையிடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நீர் மகிமையான தேவன், நீர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிற தேவன், நீர் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர், நீர் ஆராதனைக்குரியவர், எங்கள் ஆராதனைகளுக்கு நடுவுல உலாவி வருகிற பரிசுத்தமுள்ள தேவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் என்று ஓய்வின்றி ஆமென் அப்பா உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற அந்த மகிமையான இடத்துல நீர் வாசம் பண்ணுகிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆமென், இந்த பூலோகத்தில் நாங்கள் எப்பொழுதெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறோமோ, உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லுகிறோமோ, அங்கே எங்கள் நடுவில் கர்த்தர் நீர் இறங்கி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆவியானவரே, உம்முடைய நாமத்தை பிரசாகப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன், நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், எங்கள் நடுவில் நீர் கடந்து வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. எங்கள் நடுவில் கர்த்தர் கடந்து வந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்கள் நாங்களாகவே வரவில்லை. ஹல்லேலூயா. எங்கள் இயேசு எங்கள் கரங்களை பிடித்து எங்களை கொண்டு வந்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிப்பதற்கென்றே கர்த்தர் எங்களுக்கு தந்த சுகத்திற்காக ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிப்பதற்கென்றே கர்த்தர் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கும் பொழுதே ஒரு புதிய உற்சாகம், ஒரு புதிய பலன், ஒரு புதிய சத்துவம் எங்களை ஆளுகை செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோகத்தில் வீற்றிருக்கிற ஆமென் எங்களுக்கு பரிசுத்தமுள்ள தேவனே, எங்கள் பரலோக ராஜாவே, சர்வ சிருஷ்டிகரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, இரண்டாவது ஆராதனைக்கும் ஆமென் எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் பிதாவாகிய தேவனே, ஆமென், எங்கள் இயேசு ராஜாவை இந்த ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் இயேசு ராஜாவை இந்த ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் இயேசு ராஜாவை இந்த ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் இயேசு எங்கள் ஆராதனையின் அலங்காரமாயிருப்பீராக. எங்கள் இயேசு எங்களுடைய ஆராதனையின் மகுடமாயிருப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை போற்றி மகிமைப்படுத்தி பாடுகிற ஒவ்வொரு பாடலிலும் எங்கள் இயேசுவுக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். ஏனென்றால் நீர் எல்லா கனத்திற்கும் பாத்திரர், நீர் எல்லா மகிமைக்கும் பாத்திரர். ஹல்லேலூயா. உம்மை போல ஆமென் அப்ப மகிமையான கர்த்தர் ஒருவர் இந்த பூமியில இல்லை. நீர் தான் துதிக்கத்தக்க ஒரு தெய்வம் அப்பா. ஹல்லேலூயா. ஆகவே உம்மை துதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் உம்மை துதிக்க உம்மை பாடும் பொழுது ஆவியானவரே, எங்கள் உள்ளங்கள் எல்லாம், எங்கள் இருதயங்கள் எல்லாம், எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மறுரூபம் அடைவதாக, கிறிஸ்துவுக்குள் மறுரூபம் அடைவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அனுபவத்தை ஆமென் அப்பா இந்த வாரத்திலும் இந்த ஆராதனைகளை பெற்றுக் கொண்டவர்களாய் நாங்கள் இந்த ஆராதனை வேளையில் காணப்பட ஆவியானவரே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. ஆவியானவரே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் முழு பலனோடு, எங்கள் முழு ஆத்மாவோடு, கர்த்தர் எங்களுக்கு தந்த எல்லாவற்றோடும் எங்கள் இயேசுவை அதிகமாய் மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆராதனை வழியில கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக. உம்முடைய வசனத்தின் மூலமாய் கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக, எங்களோடு கூட பேசுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, ஆரம்ப ஜபத்திற்கே எங்களை கொண்டு வந்ததற்கு உமக்கு நன்றி. ஓ, வரவேண்டிய ஜனங்களை குறித்த நேரத்தில் கொண்டு வந்து உம்முடைய நாமத்தினை மகிமைப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் எங்கள் தேவாதி தேவனுடைய பிரசன்னமும் மகிமையும் ஆளுகையும் எங்கள் மேல இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் உட்கார்ந்து கொள்வோம். இருந்தவனமாக ஒரு சில பாடல்களை பாடி இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க நான் இயேசுவை பாடிடுவேன். ஏனென்றால் அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். அவரையே நான் நேசிக்கிறேன். அல்லேலூயா. துதி அல்லேலூயா.
இந்த நன்னலாம் இயேசுவை நான் பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை நான் கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் கர்த்தர் ஒரு சேதமும் அணுகாமல் கர்த்தரனை பாதுகாத்து வந்திருக்கிறார். சொந்தமாக அவருடைய ஆசீர்வாதத்தை இன்றைக்கும் எனக்கு தந்து சுகத்தையும் பலனையும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். ஆகவே அவரையே நான் பாடுவேன் என்கிறதான அர்த்தம் நிறைந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவ நாமத்தை பாடி இயேசுவை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தம் அருளிய கர்த்தரை அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓ சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசை பொழிந்தனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசை பொழிந்தனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் பஞ்சமே ஆனாரே அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். கடி போல சேர்ந்தீழ என் கர்த்தரே வருவாரே.
ஆவியே அனுப்புங்க,
பாசத்தாலே நிரப்பிடுமே, கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. இரவுகள் எல்லாம் துணிநேரமாய் உயிரடைய வேண்டுமே, இரவுகள் எல்லாம் துணிநேரமாய் உயிரடைய வேண்டும். உடையட்டுமே பார்வோனின் வல்லமை அழியட்டுமே, பாதாள கட்டுகள் உடையட்டுமே பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே, கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பிடுமே. இரவுகள் எல்லாம் துணி நேரமாய் உயிரடைய வேண்டுமே, இரவுகள் எல்லாம் துணி நேரமாய் உயிரடைய வேண்டுமே, இரவுகள் எல்லாம் நேரமாய் உயிரடைய வேண்டுமே, இரவுகள் எல்லாம் துணி நேரமாய் உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. வாலிபர்கள் பெரியவர்கள் வயோதிபர்கள் இருக்கிற இடத்துல நல்ல ஆவியில நிரம்பி விடுதலையாக உயிர் தெழுந்ததான வல்லமையில நம்பிக்கை உண்டு, உயிர் தெழுந்ததான வல்லமையில நம்பிக்கை உண்டு. சந்தேகம் இல்லாமல் இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறதான தேவ ஜனம் விடுதலையா 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 கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து ஆவியில நிரம்பி அந்நியவாட்சி அடையாளத்தை பெற்றவர்கள் யாரும் சும்மா இருக்க வேண்டாம். அபிஷேகத்தின் வல்லமை உங்களை ஒரு விஷயம் கூட நிரப்பத்தக்கதாக கர்த்தருடைய சமூகத்திலே பயபக்தியாய் எழுமின் என்று
கடந்த நாட்கள் முழுவதும் இயேசு நம்மை அற்புதமாய் நடத்தி வந்தார். அவர் நம்மை நடத்தி வந்ததான பாதைகள் ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து ஜனவரி மாதம் முதல் இந்த ஆறாவது மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நம்ம வந்திருக்கிறோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது புதிய மாதமாகி விடுகிறது. ஜனவரி மாதம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் என்று சொல்லி ஆறு மாத காலமும் இயேசுவை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். நான் பாடினது போல அந்த உயிர் செழுந்ததான வல்லமை, உயிர் செழுந்ததான வல்லமை என்னை ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிடமும் உயிர் செழுந்த வல்லமையில் உள்ளதான நம்பிக்கை சங்கீதத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை நான் நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். உமது செவி எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையுள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவையும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். கர்த்தாவே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி நீரே என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். நான் கற்பத்தில் ஊப்பவிப்பது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டு நான் வந்திருக்கிறேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானே. நீரே எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர். என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாமலும் கர்த்தர் இருப்பீராக. தேவனே, எனக்கு தூரமாயிராதையும். கர்த்தாவே, எனக்கு தூரமாயிராதையும். என் தேவனே, எனக்கு சகாயம் செய்ய என் மத்தியில தீ விரித்து வருவீராக. என் அருகில் தீ விரித்து வருவீராக. எனக்கு உதவி செய்ய எனக்காய் ஒருவர் தீ விரித்து வருகிறாரே. அவரை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அவரை தான் நான் உயர்த்தி கொண்டிருக்கிறேன். அவரை தான் நான் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறதான சபை ஜனம் ஆர்ப்பரி போடு, ஆர்ப்பரி போடு, ஆர்ப்பரி போடு. ரிபா பாலாரா ஷபாரா பாலாரியந்தரவே ரிமா கமலாரா ஷேமே பெலரடியந்தரவா நிரம்பு 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 சபே என் சிறு வயது தொடங்கி என்னை கர்த்தரே ஆதரித்து வந்திருக்கிறார். அநேகருக்கு புதுமையான சாட்சியா என்னை அவர் நிறுத்தி இருக்கிறார். கர்த்தாவே, நீரே என் பலத்த அடைக்கலமாயிருக்கிறீர். என் நாவிலே கர்த்தரை துதிக்கிறதான துதி உண்டு. என் பலன் ஒடுங்கும் பொழுது நீரே என்னை கைவிடாமல் நடத்துகிறவர்.
வெளிகளில் பார்த்திரூதிகளில் பார்த்திரே கடந்த எம் நாட்கள் எல்லாம் கடந்த எம் நாட்கள் எல்லாம் கருடைய தடுத்தினாரே மகிமையின் மகிமையின்
உயர்த்தி சொல்லுங்க. பின்னோக்கேன பாடல்களை பாடி இயேசுவை ஆராதித்தவே இந்த வேளையில் கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக ஓ ராபாலானே நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து நாம் வசனத்திற்கு நேராக கடந்து செல்வோமாக. ஸ்தோத்திரம். கடந்து இரண்டு வாரங்களாக ஒரு தலைப்பின் கீழே இந்த மாதத்திலே நாம் செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லி பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை குறித்ததான செய்தி உங்களிடத்தில் நான் பேசினேன். இரண்டாவது வாரத்திலிருந்து ஒரு தலைப்பின் கீழே நாம் செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நான் யார்? ஹூ ஆம் ஐ இன் கிரைஸ்ட்?
கிறிஸ்துவுக்குள் நான் யாராய் இருக்கிறேன், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளங்கள் என்ன என்பதை இந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்த்தது. ஐந்து காரியங்கள், புதிய சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி, அதிகாரம் உள்ள பிள்ளை, ஜெயம் எடுக்கிறவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஐந்து அடையாளங்களோடு கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை குறித்து உங்களுக்கு செய்தி கொடுத்தேன். போன வாரத்தில் கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது, நான் கணம் பெற்றவனாய் இருக்கிறேன், ஸ்தானாதிபதியாக இருக்கிறேன், பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருக்கிறேன், நீதிமானாக இருக்கிறேன், பரிபூர்ணம் அடைந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஐந்து காரியங்கள் நம்ம பார்த்தோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேகர் செய்தி எழுதி வைத்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கே போன வாரம் நான் சொன்னதான வார்த்தையை சொல்லுங்கள் பார்ப்போம். ஐந்து குறிப்புகள். முதலாவது, கிறிஸ்துவுக்குள் நான் யார்? கணம் பெற்றவனாக இருக்கிறேன். இரண்டாவது, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் யார்? ஸ்தானாதிபதியாக இருக்கிறேன். மூன்றாவது, கிறிஸ்துவுக்குள் நான் யார்? பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருக்கிறேன். நான்காவது, கிறிஸ்துவுக்குள் நான் யார்? நீதிமானாக இருக்கிறேன். கடைசியாக, கிறிஸ்துவுக்குள் நான் யார்? பரிபூர்ணம் அடைந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம். ஐந்து காரியங்கள் நாம் பார்த்தது உண்டு. அதுபோல் இன்றைக்கும் ஒரு ஐந்து காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நான் கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன் என்று சொன்னால், எனக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. எனக்கு சில என்ன இருக்கிறது? அடையாளங்கள் இருக்கிறது. அந்த அடையாளத்தோடு நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாகவே ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்முடைய செயல்களை அவர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கிறது, ஒரு கூட்டம் நடக்கிறது என்று சொன்னால், அந்த கூட்டத்திலே பங்கு பெறுகிறதான எல்லாருக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு பேட்ஜ் கொடுப்பாங்க. அந்த பேட்ஜ் அணிந்திருக்கிறவர்கள், அந்த ஐடி கார்டு இருக்கிறவங்க தான் அந்த கான்ஃபரன்ஸில் என்ன செய்ய முடியும்? கலந்து கொள்ள முடியும். அந்த கான்ஃபரன்ஸில் கொடுக்குற சாப்பாடு என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். அந்த ஐடி கார்டோ அந்த ஸ்தோத்திரம் பேட்ஜோ இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு உணவு என்ன செய்யாது? கிடைக்காது. அவர்களுக்கு அது அடையாளம், ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்திற்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் அந்த பேட்ஜ், அந்த ஐடி கார்டு தான். அதுபோல ஸ்தோத்திரம், நாம் கிறிஸ்துவை தரித்தவர்களாம் இருக்கிறோம்னு சொன்னால் நமக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. வெளிப்படையான அடையாளம் இல்லாவிட்டாலும் உள்ளான சில அடையாளங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த அடையாளங்களை பெற்றவர்களாய் நாம் சமுதாயத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த கிரியை, அந்த செயல்பாடு அனைத்தையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். சத்தம் ஆமின் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்ல சொல்ல எனக்கு பின்பதாக சொல்லுங்க, இயேசுவின் கரத்திலே தொடர்ந்து நான் அங்கீகாரம் பெறும்படியாய் அவர் எனக்கு தந்த உள்ளான அடையாளங்களை சுமந்து செல்லுகிறவனாக சொல்லுங்க, சுமந்து செல்லுகிறவனாக ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த அடையாளங்கள் எல்லாம் நமக்கு உரியதாக இருக்கிறது. இந்த அடையாளத்தை பெறுவதற்கு நாம் எந்த ஒரு கிரயமும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அடையாளங்களை பெறுவதற்கு நாம் எந்த ஒரு பணத்தையும் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் நமக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. ரட்சிப்பு எப்படி இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டதோ, அபிஷேகம் எப்படி நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டதோ, இந்த வேத வசனத்தின் மேன்மை எப்படி நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டதோ, தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எப்படி நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டதோ, அதுபோல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான உள்ளான அடையாளங்கள் அனைத்தும் நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டவைகள். ஹல்லேலூயா. இதற்கு விசுவாச மக்கள் எந்த ஒரு கரையமும் என்ன செய்ய வேண்டாம், செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்வோமாக. அப்போ இன்றைக்கு முதலாவது நாம் பார்க்க போகிறதான காரியம், கிறிஸ்துவுக்குள் நான் யார்? ஹூ ஆம் ஐ இன் கிரைஸ்ட்? நான் கிறிஸ்துவுக்குள்ளாக யாராய் இருந்து நான் செயல்படுகிறேன் என்று சொன்னால், முதலாவதாக நான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. முதலாவது நான் யார் சொல்லுங்க பாப்போம்? கிறிஸ்துவுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டவன். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்கள் என்னை பார்த்து சொல்லணும், கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என்னைய பார்த்து சொல்றதுக்கு அவ்வளவு உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு நான் உங்களை பார்த்து எவ்வளவு சந்தோஷமா சொல்லுதேன், எவ்வளவு நிறைவா சொல்லுதேன், கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க சொல்லிட்டாலும் அல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. சங்கீதம் 118:26 வசனத்தை வாசிக்க நம்ம கேட்கலாம். சங்கீதம் 118:26 வசனம் வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆங்கிலத்தில் நீங்க பார்க்கும் பொழுது பிளஸட் ஒன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். இங்கே ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது அவர் யாரு?
ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். தொடர்ந்து வாசிங்க, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம், உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். கர்த்தர் எழுந்தருளி இருக்கிற இந்த ஆலயத்தில் முன்பதாக நின்று ஜனத்தை ஆசீர்வதிக்கும் அதிகாரத்தையும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறபடினாலே மன நிறைவோடு இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதை நாம் வாசித்து அறிந்து கொள்வோமாக. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17 ஸ்தோத்திரம், 17:7-8 வாசிக்க நாம் கேட்போமாக. அவருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறதான ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், அந்த பாக்கியமுள்ள மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வெளிப்படுகிறது, வாசிக்க நம்ம கேட்கலாம். வாசிங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17:7-8 கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து. கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் யாரு, பாக்கியவான். இங்க இருக்கிறதான சிறு பிள்ளைகள், இங்க இருக்கிறதான வாலிபர்கள், பெரியவர்கள், வயோதிபர்கள் யாரும் இந்த உலகத்தின் மேல நம்பிக்கை வைக்கல. நம்முடைய நம்பிக்கை அனைத்தும் இயேசுவின் மேல் இருக்கிறது. ஆமோதிக்கிற சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் மாத்திர சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய நம்பிக்கை சூரியனுக்கு கீழே காணப்படுகிற இந்த மாயையான உலகத்தின் மேல இல்ல. அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை அனைத்தையும் படைத்து அனைத்தையும் ஆளுகை செய்கிற இயேசுவின் மேல இருக்கிறது. ஆகினால தான் நம்ம அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்க நம்ம கேட்கலாம். 8 வாசிங்க, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும். அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன், அந்த பாக்கியவான் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், அவன் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும். உஷ்ணம் வருகிறதை காணாமல். என்ன வருகிறதை காணாம? உஷ்ணம் வருகிறதை காணாமல். இலை பச்சையாய் இருக்கிறதும். மலை தாழ்ச்சியான வருஷத்திலும். என்ன வருஷத்துல? மலை தாழ்ச்சியான, மலை குறைவான, அல்லது மலை இல்லாத வருஷத்திலும். வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான. மரத்தை போல் இருப்பான். மரத்தை போல் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இருப்பான். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அலையை சொல்லுங்க பாப்போம். மழை இல்லைன்னா எப்படி கால்வாய் நிரம்பும்? மழை இல்லைன்னா எப்படி குளம் நிரம்பும்? மழை இல்லைன்னா எப்படி ஆற்றில் தண்ணீர் வரும்? தேவனாகிய கர்த்தர், நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் கடைசி வரைக்கும் வாழ்வதற்கு ஒவ்வொரு காலங்களிலே மழை தாழ்ச்சியான வருஷமாக இருக்கலாம், வெப்பம் அதிகமாக இருக்கலாம், உஷ்ணம் அதிகமாக இருக்கலாம். அந்த உஷ்ணத்தின் நிமித்தம் உங்கள் இலை ஒருபோதும் காய்ந்து போவதில்லை. சத்தம் ஒரு அழிவு சொல்லுங்க பாப்போம். அந்த உஷ்ணத்தின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கை வறண்டு போவதில்லை. உஷ்ணத்தை பாராதபடிக்கு, உஷ்ணத்தை காணாதபடிக்கு, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் உங்கள் இலை பச்சையாய் இருக்கும்படியாக, உங்கள் வேர் ஆழமாய் செல்லும்படியாக, அசையாது நிலைத்திருக்கிறதான, கனி கொடுக்கிறதான ஒரு மரமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வாழச் செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்கள் நம்மை பார்த்து அதைத்தான் சொல்லுகிறாங்க. என்ன சொல்லுகிறாங்க? உன்னிடத்துல ஒண்ணுமே இல்லையே, நீ எப்படி உன் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க போற? உன்னிடத்துல ஒண்ணுமே இல்லையே, எப்படி உன் வீட்டுல கல்யாணத்தை நடத்த போற? உன் கையில ஒண்ணுமே இல்லையே, எப்படி நீ வீட்டை கட்ட போற? உன் கையில ஒண்ணுமே இல்லையே, நீ எப்படி வாகனம் வாங்க போற? உன் கையில் ஒன்றுமே இல்லையே, நீ என்ன செய்ய போகிற என்பது தான் உலகம் பார்க்கிறது. ஏன்னா மழை தாழ்ச்சியான வருஷம். என்ன வருஷம்? சத்தமாக ஒரு அழிலே சொல்லுங்களேன். என்ன வருஷம் சொல்லுங்க? மழை தாழ்ச்சியான வருஷம், மழை இல்லாத வருடம். எப்படி நீ செழிக்க போகிறாய்?
எப்படி நீ உயிர் வாழ போகிறாய், எப்படி நீ பிழைக்க போகிறாய், எப்படி நீ ஜீவிக்க போகிறாய் என்கிறதான கேள்வி சுற்றிலும் நம்மிடத்திலிருந்து நம்மை சார்ந்திருக்கிறவர்கள் இடத்திலிருந்து அந்த கேள்விகள் எழுப்பினாலும் நமக்கு மட்டும்தான் தெரியும். மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் என் இலை வாடாதபடிக்கு பச்சையாயிருந்து கனி கொடுக்கிறதான ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 தப்பாமல் கனி கொடுப்பது. எப்படி கனி கொடுப்பது? தப்பாமல் கனி கொடுப்பது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். மாம்பழம் இருக்குன்னா அதற்கு ஒரு சீசன் இருக்கிறது. ஆப்பிள் பழம் இருக்குன்னா அதுக்கு ஒரு சீசன் இருக்கிறது. அந்த சீசனில் தான் அந்த மரம் அந்த கனி எனசையும் கொடுக்கும். ஆனால் நாம் அப்படி அல்ல. தப்பாமல் கனி கொடுப்பதற்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் தப்பாமல் கனி கொடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு உன்னதத்தின் செழிப்பை அவர் கட்டளை இடுகிறவராக இருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவன் கிறிஸ்துவுக்குள் நான் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. சுற்றிலும் உஷ்ணம் இருக்கலாம், வெப்பம் நிரம்ப இருக்கலாம், ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஒருபோது வாட செய்ய விரும்ப மாட்டார். ஹல்லேலூயா. உங்களை வாடிவிட கர்த்தர் விரும்ப மாட்டார். உங்களை இன்னும் அதிகமாய் கனி கொடுப்பதற்கென்றே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் சமுதாயத்திலும் சபையிலும் நிலை நிற்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்பதை சபை ஒருபோதும் மறந்து விட வேண்டாம். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள் முதலாவது நான் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவன். இரண்டாவதாக வாசிக்க நாம் கேட்போமாக பிலிப்பியர் 4:4. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதான நிருபம் 4:4. ஸ்தோத்திரம். 11-13 வாசிக்க நாம் கேட்போமாக. இதனுடைய குறிப்பு என்னவென்றால் கிறிஸ்துவுக்குள் நான் யார்? இரண்டாவது நாம் பார்க்க இருக்கிறது நான் பலன் பெற்றவனாக இருக்கிறேன். நான் என்ன பெற்றவனாக இருக்கிறேன் சொல்லுங்க பாப்போம். பலன் அடைந்தவனாய் இருக்கிறேன். நான் பலவீனன் அல்ல. நான் யார் அல்ல? பலவீனன் அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளே நான் பலன் பெற்றவனாய் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். வாழ்வதற்குரியதான முகாந்திரம் எதுவும் இல்லாவிட்டாலும் என் இயேசு என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். சூழ்நிலைமையை தாண்டி செல்வதற்குரியதானே எந்த ஒரு முகாந்திரம் இல்லாவிட்டாலும் இயேசு என்னை பலப்படுத்தி அதை தாண்ட செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லாதிருக்கிறதான சூழ்நிலையிலும் என் இயேசு எனக்கு நம்பிக்கை இந்த வார்த்தையின் மூலமாய் கொடுத்து தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு என் இயேசு என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நான் ஒருபோதும் மனமடிவாகி ஓரிடத்திலே நான் தேங்கி நிற்கிறவனாக இருக்க போவதில்லை. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறதுனாலே முன்னேறி செல்லுகிறதான ஒரு சாட்சியாக இயேசு எனக்குள் இருந்து வாசம் பண்ணி கிரியை செய்கிறவராக இருக்கிறார். வாசிக்க நம்ம கேட்போமாக. இந்த 4 நீங்க பார்க்கும் பொழுது 8 உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆவிக்குரியவர்கள் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டியதான சில காரியங்கள் இருக்கிறது. அவைகளை மாத்திரமே சிந்தித்து கொண்டிருப்பதற்கு கர்த்தர் நமக்கு தெய்வீக ஞானம் தருகிறார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் போதனையாக இங்கே வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த 4:11-13 வாசிக்க நம்ம கேட்கலாம். வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் சபையே, அல்லேலூயா, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் விசுவாசிகளே, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். நீங்கள் மனரமியமாய் இருக்க என்ன செய்யுங்க? கற்றுக்கொண்டிருங்கள். அல்லேலூயா. கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் நான் படித்து கொண்டேன். பல அனுபவங்கள் இருக்கிறது. அந்த அனுபவங்கள் மூலமாய் ஒவ்வொன்றாய் நான் கற்றுக்கொள்ளுகிறேன். ஸ்தோத்திரம். வாழ்க்கை பல அனுபவங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த அனுபவங்களை நாம் உள்ளத்தினாலத்தில் எடுத்துக்கொண்டு ஸ்தோத்திரம். அந்த அனுபவத்திலே கர்த்தர் எனக்கு இதில் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளணும். அதான் ரொம்ப முக்கியம். சில ஆவிக்குரியவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த அனுபவம் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி விடுவார்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை நடத்துகிறது பரிசுத்தாவியானவர். அல்லேலூயா. உங்களை நடத்துகிறது யாரு? பரிசுத்தாவியானவர். உங்களுக்குள் இருக்கிறது தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அதனால் உங்களை நடத்துகிறவர் கையில் நீங்கள் கொடுத்துட்டா போதும்,
ஐயோ இந்த அனுபவம் வேண்டாம், அந்த அனுபவம் வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் ஒதுக்கிவிட வேண்டாம். அந்த அனுபவத்திலே கர்த்தர் எனக்கு என்ன கற்று கொடுக்க விரும்புகிறார்? அல்லேலூயா. இந்த குறைவிலே கர்த்தர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? இந்த நிறைவின் அனுபவத்திலே கர்த்தர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? இந்த பலவீனத்திலே கர்த்தர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? அல்லேலூயா. இந்த சுகத்திலே கர்த்தர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? இந்த உயர்வான சூழ்நிலைமையிலே, இந்த தாழ்வான சூழ்நிலைமையிலே என்ன கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை கற்றுக்கொண்டு செயல்படுகிறதான ஒரு சபையாய் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் வேறிட்டு வளர்கிறவர்களாக. ஸ்தோத்திரம். யார் உங்களை அசைக்க முடியாதபடிக்கு வளர கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹலேலூயா. சத்தமரலியை சொல்லுங்க பாப்போம். அப்போ எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையிலும் மனரம்யமாயிருக்க நான் என்ன செய்தேன்? அல்லேலூயா. மனுஷனுடைய காரியம் என்னன்னா, இது போதாது, இன்னும் வேணும், அதை தேடவா, இதை தேடவா அப்படின்னு சொல்லி மனிதன் ஒவ்வொரு இடமாய் தேடி கொண்டு இருக்கிறான். சந்தோஷத்தை பெறுவதற்கு, சமாதானத்தை பெறுவதற்கு, வாழ்க்கையில் உயர்வை பெறுவதற்கு, வாழ்க்கையில் நிறைவை அடைவதற்கு தேடிக்கிட்டே இருக்கான். மனிதனுடைய தேடல் நிற்கவில்லை. மனிதனுடைய தேடல் என்ன செய்யலை, நிற்கவே இல்லை. ஆவிக்குரியவர்களையும் இன்னும் நான் எப்படி உலகத்தில் உயர்ந்திருப்பது, இன்னும் நான் எப்படி சம்பாதிப்பது, இன்னும் நான் எப்படி உயர்வதுன்னு சொல்லி தேடல் மனிதனுக்கு நிற்கவே இல்லை. அது வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த தேடுகிறதான அனுபவம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சூரியனுக்கு கீழே காணப்படுகிற அனைத்து மாயை, நம்முடைய உலகத்திலே இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு தேவையான அனைத்தையும் கர்த்தர் நமக்கு செழிப்பாய் கொடுக்கவர் நல்லவர். ஆனால் நாம் ரொம்ப அதிகமாய் தேட வேண்டியது கர்த்தருடைய சமூகம் மாத்திரமே. அல்லேலூயா. சத்தமர் அழிவு சொல்லுங்க பாபோ. உண்மையாய் கர்த்தரை தேட 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 இந்த உலகத்தின் நன்மைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கூட வருவதற்கு ஏதுவாக பரிசுத்தாவியான நம்மை அபிஷேகித்து நடத்துவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பலன் பெற்றவனாய் இருக்கிறேன், மனரம்யமாய் இருப்பதற்கு நான் கற்று இருக்கிறேன். 12 வசனத்தை வாசிக்க கேட்போம். வாசிங்க. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்திலும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் எனக்கு போதும். மனரம்யமாய் இருக்கிறபடினால திருப்தியாயிருக்கவும் எனக்கு தெரியும். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன சாப்பிட்டாலும் என்ன இருக்கிறதோ, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிலருக்கு அவர்கள் விரும்பினது சாப்பாட்டில் இருக்கணும், இல்லைன்னா அந்த சாப்பாடு என்ன செய்யும், வீட்டில் பறக்கும், வீட்டில் பறக்கும். இருக்கிறது எதுவோ அதை திருப்தியாக எடுத்துக்கொள்வதற்கு. அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்களேன். திருப்தியாய் எடுத்துக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் தருவாரா? அந்த தொடர்ந்து வாசிங்க. பட்டினியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன், நான் போதிக்கப்பட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். எனக்கு சொல்லிக் கொடுத்தது பரிசுத்தாவியானவர், நான் அப்படியாய் போதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். 13 வசனத்தை வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு என்ன உண்டு சொல்லுங்க பாப்போம். பலன் உண்டு. நான் சொல்ல எனக்கு பின்பதாக சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சத்தமா சொல்லுங்க, எனக்கு பலன் உண்டு. இன்னும் சத்தமா, எனக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எப்படி எலியாவை கர்த்தர் பலப்படுத்துகிறார் வாசிக்க நாம் கேட்போமாக. 1 Kings 19 எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு பெரிய அசைவு உண்டாகிறது. ஸ்தோத்திரம். அந்த ராஜாவுக்கு முன்பதாக நின்று அவன் பேசுகிறதான காரியங்கள், அவன் சவால் இடுகிறதான காரியங்கள் எல்லாவற்றையும் 17 Kings 18 1 Kings 17:18 நீங்கள் வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். எலியாவின் மூலமாக ஒரு பெரிய அசைவு உண்டாயிருக்கிறது. பாகாலை ஆராதிக்கிறதான ஜனங்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது எலியாவை நடத்துகிறார். நீ அந்த ஆற்றங்கரையில் போய் இருந்து நான் சொல்லுகிற வரைக்கும் அங்கே நீ காத்து இருக்க வேண்டும், மழை வராது என்று சொல்லி ராஜாவிடத்தில் சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் அங்கே போய் காத்திருக்கிறான். ஸ்தோத்திரம். அவனுக்கு தேவையான ஆகாரம் கிடைக்கிறது. அல்லேலூயா. காகத்தை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறாரு,
போஷிக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆறு வற்றி போகிற வரைக்கும் அந்த ஆற்றில் அவன் தண்ணியை குடிக்கிறவனா இருக்கிறான். பின்பதாக புறப்பட்டு போகிறான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து. பின்பதாக 18 நீங்க வாசித்து பார்க்கும்பொழுது ராஜாவை சந்திக்கிறான். கர்த்தர் சொன்னதான வார்த்தையை அவன் வெளிப்படுத்துகிறான். பாகால் ஜனத்தை ஸ்தோத்திரம். அந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தையின் மூலமாய் உன்னுடைய கிரியையின் மூலமாய் வெட்கப்படுத்துகிறவனாக இருக்கிறான். ஒரு பெரிய கிரியை நடந்திருக்கிறது. 18 நீங்க வாசித்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிந்த சம்பவங்கள் தான். ஆனால் இப்போ அவ்வளவு பெரிய காரியத்தை நடத்தி முடித்ததான தீர்க்கதரிசி ஆகிய எளியா இப்பொழுது அவன் பயந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு பயந்து ஓடுகிறவனா இருக்கிறான். வாசிக்க நம்ம கேட்கலாம். 19 வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க. எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்க தரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். யேசபேலுக்கு ராஜா தன்னுடைய மனைவியா இருக்கிறதான யேசபேலுக்கு நெசிதான் அறிவித்தான். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆளை அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்லச் சொன்னால் அவனுக்கு அது தெரிந்த போது அவனுக்கு தீர்க்கதரிசி ஆகிய எலியாவுக்கு யேசபேல் சொன்னதான வார்த்தை தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை தீர்க்கதரிசி ஆகிய எலியா தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் தீர்க்கதரிசியாகிய எலியா எவ்வளவு நாள் பிரயாணம் போய் இஸ்ரவேல் ஜனங்கள் பல நாட்களாக வனாந்திரத்திலே கடந்து வரும் பொழுது தண்ணீர் எல்லாம் தீர்ந்து விட்டது. குடிப்பதற்கு தாகம் இல்லாமல் அவர்கள் மோசைக்கு விரோதமாக என்ன செய்தார்கள்? முறுமுறுத்தார்கள். தேவனாகிய கர்த்தர் மோசையோடு இடைப்பட்டார். கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அவர்கள் பல நாட்கள் பயணித்து வந்து கொண்டிருக்கிறாங்க. இங்கே எலியா தன்னுடைய உயிருக்கு பயந்து அவன் அங்கிருந்து வனாந்தரத்திற்கு போகும்பொழுது ஒரு நாள் பிரயாணமாய் போய் எவ்வளவு நாள் பிரயாணம் ஒரு நாள் பிரயாணம்தான். அந்த 4 வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிங்க. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி தீர்க்கதரிசி ஆகிய எலியா யார் சொல்லுங்க பாப்போம். தீர்க்கதரிசி ஆகிய எலியா ராஜாவை ஆட்டினவன், ராஜாவுக்கு பயத்தை காண்பித்தவன். அல்லேலூயா. ராஜாவுக்கு எதை காண்பித்தவன்? பயத்தை காண்பித்தவன். யெகோவாகிய தேவனை ஆராதிக்கிறதான ஜனத்தோடு யெகோவாகிய தேவன் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தினவன். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாபோம். ஸ்தோத்திரம். அங்கே இருக்கிறதான பாகாலை வழங்கினதான ஜனங்களையெல்லாம் வெட்டி வீழ்த்தினவன். அல்லேலூயா. பெரிய சாதனை படைத்ததான எலியா அங்கே சூரை செடியின் கீழே அமர்ந்து கொண்டு சாக வேண்டும் என்று சொல்லி வாசிங்க. போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். இயேசுவே. போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை என்ன செய்து கொள்ளும்? எலியா சொன்னது போல சபையில் உள்ளவர்கள் நீங்களும் சொல்லுகிறீங்களா? போதும் கர்த்தாவே, இந்த பலவீனத்தின் நிமித்தமாய் நான் பட்டதான பாடுகள் போதும் கர்த்தாவே, இந்த போராட்டத்தின் நிமித்தமாய் நான் படுகிறதான பாடுகள் போதும் கர்த்தாவே, இந்த கடன் பிரச்சனையினாலே படுகிறதான பாடுகள் போதும் கர்த்தாவே, எனக்கு வருகிறதான சோதனைகள் அதிகமாக இருக்கிறது போதும் கர்த்தாவே. அல்லேலூயா. என்னை நிந்தித்து பேசுகிறதான ஜனங்கள் என்னை சுற்றிலும் இருக்கிறார்கள், எப்பொழுதும் என்னை நிந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். எலியா அப்படியாய் சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை என்ன செய்து கொள்ளும், எடுத்துக்கொள்ளும்னு சொல்லி அவன் கேட்கிறான். ஆனால் கர்த்தர் அவன் விருப்பத்தின்படி செய்யலை. எலியாவை கர்த்தர் பலப்படுத்தி
இன்னும் அவர் செய்ய வேண்டியதான காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். சத்தமா ராமன் சொல்லுங்க பாப்போம். இன்ன யெகுவா அபிஷேகம் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னும் எலிசாவை அபிஷேகம் பண்ணி அவன் ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆகினாலே நீங்கள் எவ்வளவுதான் போதும் கர்த்தாவேன்னு கூப்பிட்டாலும் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டியதான காரியங்களை நிச்சயம் செய்வார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. விசுவாசிகளாகிய உங்களை கொண்டு அநேகரை கர்த்தர் அபிஷேகம் பண்ண போகிறார். உங்களை கொண்டு அநேகரை அவர்கள் ஸ்தானத்தில் திரும்ப கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்த விரும்புகிறார். சத்தமொரு அழிலே சொல்லுங்க பார்ப்போம். எலியா அவன் ஸ்தானத்தில் எலிசாவை கொண்டு வந்து கர்த்தர் என்ன செய்கிறாரு, நிறுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதுபோல நீங்க போதும் கர்த்தாவே என்று சொன்னாலும் கர்த்தர் நிறுத்த போவதில்லை. உங்களை பலப்படுத்துகிறதான கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறாரு. உங்களுக்கு தேவையான ஆகாரம் கொடுக்கப்படும், உங்களுக்கு தேவையான தண்ணீர் கொடுக்கப்படும். நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு தூங்கிட்டாலும் திரும்பவும் தட்டி எழுப்பி உங்களுக்கு ஆகாரத்தையும் தண்ணீரையும் கொடுத்து உங்களை பலப்படுத்தி உங்கள் எல்லையிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்தி நடத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தூதனை அனுப்பி அவனுக்கு ஆகாரம் கொடுக்கப்படுகிறது, தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. சாப்பிட்டான், குடிச்சான், திரும்பியும் தூங்கிட்டான். எலியா என்ன செய்தான், திரும்பியும் தூங்கிட்டான். கர்த்தர் விடல, என்னப்பா தூங்குற, நீ போதும் சொன்னாலும் நீ செய்ய வேண்டியதான ஊழியம் இன்னும் அநேகம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால நான் உன்னை பலப்படுத்துகிறேன் என்று சொல்லி கர்த்தர் திரும்பவும் எலியாவை தூதனை கொண்டு தட்டி எழுப்பி அவனை நடக்க பண்ணுகிறவராக இருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகினாலே சபை இன்று முதல் போதுங்கர்த்தாவே என்று சொல்வதை காட்டிலும் இன்னும் ஓட எனக்கு பலன் தாங்கப்பான்னு கேட்கணும். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு சிறிய ஜெபத்தை இந்த வேளையிலே நான் செய்ய விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அநேகருடைய இருதயத்தில் இந்த எண்ணம் தான் ஓடுது, போதும்பா, நான் பட்ட பாடு போதும், நான் பட்ட பாடு போதும், நான் வடித்ததான கண்ணீர் போதும், நான் எடுத்ததான பிரயாசங்கள் போதும், என்னுடைய அலைச்சல் அதிகம் இருக்கு, ரொம்ப அலைஞ்சிட்டேன், போதும்பா, இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியல, என்னால் தாங்க முடியல, என்னால் தாங்க முடியல என்று சொல்லுகிறதான உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் பலப்படுத்த, நான் உயிர் தெழுந்த வல்லமை உனக்கென்று நான் வெளிப்படுத்துகிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடுங்க, இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடுங்க. சிறுபிள்ளைகள் யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது, வாலிபர்கள் யாரும் வேடிக்கை பார்க்கக்கூடாது, எல்லாரும் கண்களை மூடுங்க. ஸ்தோத்திரம். உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறேன். என்னுடைய பிரச்சனையின் நிமித்தம், என்னுடைய பாடுகளின் நிமித்தம், என்னுடைய கண்ணீரின் நிமித்தம், என்னுடைய போராட்டத்தின் நிமித்தம் நான் கர்த்தரிடத்தில் உண்மையாகவே இப்படி ஜெபித்தது உண்டு, போதம்பா, போதம்பா என்று சொல்லி நான் ஜெபித்தது உண்டு. ஆனால் இந்த வேளையிலே இனிமேல் நான் அப்படி ஜெபிக்க போறதில்லை. என் இயேசு என்னை வைத்திருக்கிற வரைக்கும், என் இயேசு என்னை பலப்படுத்துவதற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன், நான் கேட்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் இருக்கிற இடத்துல நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறார். சபையை ஆவியானவருனை பலப்படுத்துகிறார், சபையை ஆவியானவருனை பலப்படுத்துகிறார். போதும் என்பதல்ல, கர்த்தருடைய பலன் நிறைவாய் வெளிப்படுகிறது. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்றிலிருந்து சப விசுவாச மக்கள் போதும்னு சொல்லப்படாது. எலியா சொன்னது போல என்னை பலப்படுத்தப்பான்னு சொல்லி கேட்கணும். அல்லேலூயா. சத்தவர் அல்லேலூயா சொல்லுங்க பாபோ. யெகுவா அபிஷேகம் பண்ணணுமே, என்னை பலப்படுத்துங்கப்பா. எலிசாவை இன்னும் தேடி போகணுமே, என்னை பலப்படுத்துங்கப்பா. அல்லேலூயா. கேளுங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்த. நம்முடைய பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஸ்தோத்திரம். அப்போ இரண்டாவதாக, கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார், பலன் பெற்றவனாயிருக்கிறேன். எலியாவை போல. அல்லேலூயா. யாரை போல சொல்லுங்க பாப்போம். எலியாவை போல பலன் பெற்றவனாயிருக்கிறேன்.
மூன்றாவதாக கிறிஸ்துவுக்குள்ளாக நான் யார் மீட்கப்பட்டவனாயிருக்கிறேன். வாசிக்க கேட்கலாம் கலாத்தியர் 3:13. கலாத்தியர் 3:13. ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்மை நீங்களாக்கி அவர் என்ன செய்து கொண்டார்? நம்மை மீட்டு கொண்டார் என்று சொல்லி பார்க்க. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நான் யார் மீட்கப்பட்டவனாய் இருக்கிறேன். எதுல இருந்துலாம் கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார் பல காரியங்களை சொல்லலாம். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பழைய குணத்திலிருந்து, ஸ்தோத்திர சாத்தானின் பிடியிலிருந்து சொல்லி பல காரியங்கள் சொல்லலாம். ஒரு 6 காரியத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது காரியம், குற்ற மனசாட்சியிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. எதுலேருந்து மீட்டெடுத்து இருக்கிறாரு? குற்ற மனசாட்சியிலிருந்து. ஐயோ, நான் குற்றம் செய்து விட்டனே, தவறு செய்து விட்டனே. அந்த மனசாட்சியிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரு? மீட்டெடுத்தவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், நாம் செய்ததான காரியங்கள் அனைத்தையும், பாவங்கள் அனைத்தையும் கர்த்தர் மன்னித்து அவருடைய பிள்ளையாய் நம்மை மாற்றியிருக்கிறார். ஹலேலூயா. இரண்டாவதாக, நான் மீட்கப்பட்டவன். எதிலிருந்து மீட்கப்பட்டவன்? சாத்தானின் வல்லமையிலிருந்து மீட்கப்பட்டவன். எதிலிருந்து? சத்தமா சொல்லுங்க. சாத்தானின் வல்லமை. சாத்தானுக்கு ஒரு வல்லமை இருக்கு. யாருக்கு ஒரு வல்லமை இருக்கு? சாத்தானுக்கு ஒரு வல்லம் இருக்கு. ஆகியனால தான் அந்த சாத்தான் ஒவ்வொரு இடமா சுற்றி வந்து நம்மை பட்சிக்கும்படியாக, நம்மை அழிக்கும்படியாக பல முயற்சிகளை சாத்தான் என்ன செய்கிறான்? எடுக்கிறவனாக இருக்கிறான். சாத்தானின் வல்லமையிலிருந்து வாராஜா கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கம்மியர் 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 கம்மியர். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. அங்கே போய் உட்காருங்க. ம், சரி. சாத்தானின் வல்லமையிலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? கர்த்தர் மீட்டெடுத்தவராக இருக்கிறார். மூன்றாவதாக, சோதனையிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? மீட்டெடுத்திருக்கிறார். பலவிதமான சோதனை. ஸ்தோத்திரம். நாம் பாவத்திலே விழுவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ, ஸ்தோத்திரம், தவறு செய்வதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ, அந்த சோதனைகளை எல்லாம் சாத்தான் நம்மை சுற்றிலும் என்ன செய்திருக்கிறான்? வைத்திருக்கிறான். அந்த சோதனையிலிருந்து கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? மீட்டெடுத்தவராக இருக்கிறார். நான்காவதாக, பயத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எதிலிருந்து? பயத்திலிருந்து. எதிர்கால பயம், ஸ்தோத்திரம், அநேகரை வாதித்து கொண்டிருக்கிறது. மரண பயம் அநேகரை வாதித்து கொண்டிருக்கிறது. ஆவிக்குரியவர்கள், சபையின் மக்கள், கிறிஸ்தவர்களுக்கு சாவை குறித்து பயம் இல்லை. இவ்வளவு நாளும் கத்தி 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 பிரசங்கம் பண்ணி அல்லேலியா வரமாட்டேக்க. இன்னொரு தடவை நான் சொல்றேனே, ஆவிக்குரியவர்களுக்கு ஸ்தோத்திரம், சாவை குறித்து துளி அளவும் என்ன இல்ல, பயம் இல்லை. ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். பயந்தவர்கள் அல்லேலியா சொல்ல வேண்டாம். ஏன்னா எதை நிமித்தம் பயப்படுதீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. பரலோகம் போவேன்னா போக மாட்டேனான்னு சந்தேகம் நிறைய இருக்கோ. பரலோகம் நாம் பெயர்வேனா போக மாட்டேனான்னு சந்தேகம் நிறைய என்ன செய்து இருக்கு. அந்த சந்தேகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முற்றிலும் நீங்குவதாக. அல்லேலூயா. சத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ பயத்திலிருந்து கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு? மீட்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக, மன அழுத்தத்திலிருந்து, தனிமையிலிருந்து. எதிலிருந்து? மன அழுத்தம். பலவிதமான காரியங்களை சிந்தித்து சிந்தித்து மன அழுத்தமாகி தனிமையில் இருக்கிறதான அனுபவம், அதிலிருந்து கர்த்தர் ஒரு மீட்பை என்ன செய்கிறாரு? கொடுக்கிறவராக இருக்கிறார். கடினமான சூழ்நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு? மீட்கிறவராக. கடினமான சூழ்நிலைமை, என்ன சூழ்நிலைமை? என்ன பாருங்கள், என்னை பாருங்கள், உங்களுக்கு யோகம் வரும். யோகனை பாருங்க, உங்களுக்கு யோகம் வரும். அல்லேலூயா. கடினமான சூழ்நிலைமையிலிருந்து, என்ன சூழ்நிலைமையிலிருந்து? கடினமான சூழ்நிலைமையிலிருந்து கர்த்தர் நமக்கு மீட்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். தானியேல் கடினமான சூழ்நிலைமையை தாண்டி வந்தது உண்டு. அல்லேலூயா. தானியலுடைய நிலைமையை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ஜெபிக்க கூடாது, வேறு தெய்வத்தை வழிபடக்கூடாது என்கிறதான ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டாலும் அவனுடைய உள்ளத்தினாலத்தில் தெளிவாய் அறிந்திருக்கிற ஒரு காரியம், நான் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை தானியல் நன்றாய் புரிந்து, ராஜா சட்டம் போட்டாலும், ராஜா கட்டளை இட்டாலும் அதை குறித்ததான பிரச்சனை அவனுக்கு துளியளவும் காணப்படவில்லை. தானியேல் ஸ்தோத்திரம். கடினமான சூழ்நிலைமையிலிருந்து
அவன் மீட்கப்பட்டவனாயிருக்கிறான். அப்போ நான்காவதாக நம்ம பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்குள்ளாக நான் யாராயிருக்கிறேன், ஸ்தோத்திரம், அவருடைய சிந்தை உடையவனாயிருக்கிறேன். ஒன்று கொரிந்தியர் இரண்டாம் அதிகாரம், ஒன்று கொரிந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க, கடைசி வசனம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார், கர்த்தருடைய சிந்தையை யாரால அறிந்து கொள்ள முடியும், ஸ்தோத்திரம், அவருக்கு போதிப்பதற்குரியதான சிந்தனை மனிதனுக்கு யாருக்காவது இருக்கிறதா, ஒருவனுக்கும் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு போதிப்பதற்குரியதான சிந்தனை ஒரு அறிவு மனிதனுக்கு துளியளவும் கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர் ஞானத்திலே சிறந்தவர், அவர் அறிவிலே சிறந்தவர். அல்லேலூயா. அவர் தான் நம்மை வழி நடத்த வேண்டுமே தவிர, அவர் தான் நமக்கு போதனை கொடுக்க வேண்டுமே தவிர, நாம் அவருக்கு போதனை கொடுக்க முடியாது. தொடர்ந்து வாசிக்க கேட்கலாம், வாசிங்க. எங்களுக்கோ, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கோ யாருடைய சிந்தை உண்டாயிருக்கிறது, கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. பிதாவாகிய தேவன் என்ன சிந்திக்கிறாரோ அதை பரிசுத்தாவியானவர் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். இயேசு எதை சிந்திக்கிறாரோ அதை பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறார், செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். திருத்துவ தேவனுடைய காரியங்களை நீங்கள் சற்று கவனித்து பார்க்கும் பொழுது மூன்று பேருக்குள்ளும் ஒரு ஒற்றுமையை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. சத்தமரலியை சொல்லுங்க பாபோம். அதுபோல நாம் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய சிந்தை என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய மனக்கண்களை என்ன செய்வாராக, திறந்து கொடுப்பாராக. அப்போ நான்காவதாக, கிறிஸ்துவுக்குள் நான் யாராக இருக்கிறேன், அவர் சிந்தையை பெற்றவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. யாருடைய சிந்தை, சத்தமாக சொல்லுங்க, இயேசுவின் சிந்தையை நான் பெற்றவனாக இருக்கிறேன். கடைசியாக பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம், பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போமாக. வாசிங்க. ஏனெனில் தேவனே, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின், நன்றாய் கவனிங்க, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும், விருப்பத்தையும் செய்கையையும், செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். விருப்ப, அவருடைய விருப்பத்தையும் அவருடைய செய்கையையும் உங்களிலே என்ன செய்கிறவராயிருக்கிறார், உண்டாக்குகிறவராக இருக்கிறார். நம்மை சிருஷ்டிக்கிறார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய சிந்தையையும் அவருடைய செயலிலும் நம்மிடத்தில் அவர் என்ன செய்கிறார், உருவாக்குகிறவராக இருக்கிறார். ஆகையினால தான் நான் கிறிஸ்துவை தரித்தவர்களாய் நாம் இருக்கிறோம். அவர் சிந்திக்கிறது எதுவோ அதையே நாமும் சிந்திக்க, அவர் என்ன செயல்பட நினைக்கிறாரோ அதையே நாமும் செயல்படுத்துவதற்கு நாம் உருவாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. புரிந்தவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் வாழ்க்கையில ஒரு செயலை செய்வதற்காக கர்த்தர் உண்டாக்கினார் என்பதை காட்டிலும் இயேசு விரும்பினதான காரியத்தை செயல்படுத்துவதற்காகவே கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விட வேண்டாம். இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு தேவையான காரியங்களை நாம் சம்பாதிக்க வேண்டியது அவசியம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கத்திலே கிறிஸ்துவுக்காக நாம் வைராக்கியமாய் எழும்ப வேண்டியது அவசியமான ஒன்று என்பதை சபை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. சத்தம் ஆமின் சொல்லுங்க பாப்போம். அப்ப முதலாவது காரியம் என்ன, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் யாரா இருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவதாக, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் யாரா இருக்கிறேன், பலன் பெற்றவனா இருக்கிறேன், எலியாவை போல. அல்லேலூயா. எனக்கு, நான் பலவீனப்பட்டு இருக்கிற நேரத்துல, ஸ்தோத்திரம், ஒரு சங்கீதத்துல நான் ஜெபிக்கும் பொழுது அதைத்தான் நான் வாசித்தது உண்டு, ஸ்தோத்திரம். சங்கீதம் 71 சங்கீதம் 9 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, முதிர் வயதில் என்னை நீர் தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் பொழுது என்னை கைவிடாமலும் இருப்பீராக. அல்லேலூயா. என் பலன் என்ன செய்யும் பொழுது, ஒடுங்கும் பொழுது, ஒடுங்கும் பொழுது. நம்முடைய பலன் ஒடுங்குவதற்குரியதான பல காரணங்கள் இருக்கிறது, பல சூழ்நிலைமைகள் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. எலியாவை கர்த்தர் கைவிடலை, எலிசாவை கர்த்தர் கைவிடலை, வேதத்துள்ளதான பரிசுத்தவான்களை கர்த்தர் ஒருபோது என்ன செய்யலை, கைவிடவில்லை. அதுபோல சபையே, உன் பலன் ஒடுங்கும் பொழுது கர்த்தர் உன்னை கைவிடாமல் உன்னை திரும்பவும் பலப்படுத்தி எலியாவை போல நடக்க செய்வதற்கு நீ ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ மறந்து விட வேண்டாம். ஆமென், ஆமென், ஆமென்.
மூன்றாவதாக நான் கிறிஸ்துவுக்குள்ள யாரா இருக்கிறேன், மீட்கப்பட்டவனா இருக்கிறேன். நான்காவதாக கிறிஸ்துவுக்குள் நான் யாரு, அவர் சிந்தையை உடையவனா இருக்கிறேன். கடைசியாக கிறிஸ்துவுக்குள்ளாக நான் யார், அவர் சித்தம் அவருடைய செய்கையை உண்டாக்குகிறவனா இருக்கிறேன். அல்லேலூயா, சத்தவரே சொல்லுங்க பாபோ, அவருடைய செய்கையை என்ன செய்கிறேன், உண்டாக்குகிறவனா இருக்கிறேன். அவர் சொல்லிட்டாருன்னா நான் செய்திருவேன், அவர் காண்பிச்சிட்டாருன்னா நான் என்ன செஞ்சிருவேன், செய்திருவேன். மோசேக்கு கர்த்தர் மாதிரியை காண்பித்தார், பிசுறு இல்லாமல் ஆசரிப்பு கூடாரத்தை அவன் செய்து முடித்தான். அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வேலையை பார்த்து கர்த்தருடைய உள்ளம் சந்தோஷம் அடைந்தது. ஹலேலூயா, சத்தவரே சொல்லுங்க பாப்போம், அவர் சிந்திக்கிறத நான் செயல்படுத்துகிறது, அவர் சொல்லுகிறதை நான் செயல்படுத்துகிறதான ஒரு சாட்சியாய் தொடர்ந்து நான் வாழு. என் ஆவி ஆத்மா சரீரத்தை என் இயேசுவின் கரத்தில் அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறதான தேவ ஜனம் பயபக்தியோடு கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பி நிற்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பயபக்தியோடு கர்த்தருடைய சமூகத்தில் எழும்பி நிலுங்க, எழும்பி நிலுங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக நான் யார், ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நான் வாசித்தது போல, உஷ்ணம் அதிகமாக இருக்கலாம், மழை தாழ்ச்சியான வருஷமாக அது இருக்கலாம், மழை இல்லாத வறண்ட வருஷமாக இருக்கலாம், ஆனாலும் நீதிமானை கர்த்தர் எப்படி செழித்தவங்க பண்ணுகிறார், அவனுடைய இலை வாடாத படிக்கு சோத்திரம், அவனுடைய வேர் காய்ந்து போகாத படிக்கு, அவன் எப்பொழுதும் கனி கொடுக்கிறவனாக தப்பாமல் கனி கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதத்தை ஆவிக்குரியவர்களுக்கு மட்டும்தான கர்த்தர் வைத்திருக்கிறார். உலகத்தானுக்கு அது அல்ல, இயேசுவை அறியாதவனுக்கு அது அல்ல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு அது அல்ல, இயேசுவை உண்மையா ஏற்றுக்கொண்டு இருக்கிறதான தேவ ஜனத்திற்கு மாத்திரம்தான். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறதான தேவ ஜனத்திற்கு மாத்திரம்தான். இந்த உஷ்ணம் உன்னை பற்றாதபடிக்கு, உன் இலை வாடாதபடிக்கு, உன் வேர் கருகி போகாதபடிக்கு, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் நீ தப்பாமல் கனி கொடுப்பதற்கு உன்னை ஆசீர்வதிக்கிறாரே, இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறாரே, இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறாரே. மழை பெய்யணுமா, ஒரு பெரிய மேகம் வரணும்ங்கிற அவசியம் இல்லை, உள்ளங்கை அளவு மேகம் வந்தா கூட போதும். அந்த மேகம் இல்லாட்டாலும் குளங்களையும் ஆற்றையும் தண்ணீரினால நிரப்புவதற்கு நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தரவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். நான் செழிப்பதற்கு வாய்ப்பில்லையோ, நான் உயர்வதற்கு வாய்ப்பில்லையோ, நான் கனி கொடுப்பதற்கு வாய்ப்பில்லையோ என்று சொல்லி ஒருபோதும் நினைத்திராதே சபையே. மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் உஷ்ணம் உன்னை அணுகாதபடிக்கு தப்பாமல் கனி கொடுப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மனிதனுடைய கண்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது, மனிதனுடைய சிந்தனையினால் அதை புரிந்து கொள்ள முடியாது. மழை பெய்தாதான செழிப்பு, மழை வந்தாதானே மரம் வளர முடியும், பச்சையாய் இருக்க முடியும், கனி கொடுக்க முடியும் என்பது மனுஷனுடைய பார்வை. ஆனா தேவனாகிய கர்த்தர் உன்னை வளர செய்திருக்கிறாரே, இயற்கைக்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு தந்து மனிதன் பார்க்கிற வண்ணமாய் அல்ல, இந்த உலகம் உன்னை பார்க்கிற வண்ணமாய் அல்ல, பரலோக ஆசீர்வாதத்தினால் நீ தப்பாமல் கனி கொடுப்பதற்கு இயேசு உன்னை பலப்படுத்துகிறார். சபையே, தீர்க்கதரிசியாகிய எலியா சொன்னது போல, போதும் என் ஆண்டவரே என்று ஒருபோதும் சொல்லாது, நான் நடக்க எனக்கு பலன் தாங்கப்பா என்று சொல்லி கேள்.
ஒரு பெரிய சாதனையை படைத்ததான எலியா சோர்ந்து போகிறவனா இருக்கிறான். சோர்ந்து போய் தளர்ந்து போய் அவன் சொல்லுகிறதான வார்த்தை, போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைமை அவனுக்கு வந்தது. உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலைமை வந்திருக்கலாம், எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலைமை வந்திருக்கலாம், வந்திருக்கிறது. உங்களுக்கு அப்படிப்பட்டதான சூழ்நிலைமை வந்திருக்கிறது, ஆனால் நீங்கள் சொன்னதான வார்த்தை கர்த்தர் ஏற்கல. உன்னை கொண்டு கர்த்தர் இன்னும் செய்ய வேண்டியதான காரியங்கள் அநேகம் இருக்கிறபடினால் உன் குடும்பத்தில் நீ ஆராதிக்கிற இந்த திருச்சபையில நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறதான சமுதாயத்தின் மத்தியில நீ இன்னும் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் சித்தம் கொண்டு வைத்திருக்கிறார். உன்னை கொண்டு இன்னும் கர்த்தர் அநேகர் அபிஷேக விரும்புகிறார். உன்னை கொண்டு இன்னும் அநேகர் கர்த்தர் தொட விரும்புகிறார். இன்னும் அநேகருக்கு அவர்களுடைய ஸ்தானம் இன்னது என்பதை உன்னை கொண்டு கர்த்தர் புரிய வைக்க விரும்புகிறார். கர்த்தர் புரிய வைக்க விரும்புகிறார். ஒருபோதும் போதும் ஆண்டவரே என்று சொல்லாது, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, ஏசப்பா என்னை பலப்படுத்துங்கப்பா, கர்த்தாவே என்னை பலப்படுத்துங்க, ஏசுவே என்னை பலப்படுத்துங்க, ஏசுவே இன்ன நடக்க என்னை பலப்படுத்துங்க, இன்ன நான் ஓட என்னை பலப்படுத்துங்க, இன்ன கிரியை செய்ய என்னை பலப்படுத்துங்க, இன்ன வைராக்கியம் அடைய என்னை பலப்படுத்துங்க என்று கேள், என்று கேள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று துணிந்து சொல், சபையை துணிந்து சொல். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி துணிந்து சொல். சத்ருவை பார்த்து சொல், சாத்தானை பார்த்து சொல், உனக்கு எதிராக இருக்கிறதான சூழ்நிலையை பார்த்து சொல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. நாமம் மகிமைப்படட்டையா, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்துவீரா. உடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க, உடைய ஜனத்தை பலப்படுத்துங்க, உடைய ஜனத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை குறித்துதானே அநேக குறிப்புகளை நாங்கள் பார்ப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் தந்தீரே. இவைகள் எல்லாம் எங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த அடையாளத்தை நாங்கள் எப்பொழுதும் சுமந்து கொண்டு இருப்பதற்கு பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு கிருப தருவீராக, பலன் தரு. இயேசு எங்களுக்கு கிருப தருவீராக. துதி கன மகிமை மக்கள் எடுக்கிறோம், ஆளுகை செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுநமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்ய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதாகாலமும் எப்பொழுதும் எப்பொழுதும் நீடித்து நிலைத்தும் இருப்பதாக.